ரெண்டு பேருக்கும் ஒரு நல்லது நடக்குது. ஒரு மகனா அத பக்கத்துல இருந்து பார்க்க கூட அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்றது நியாயமா? என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் திலகா? அவன் குடம் குடமா பாலை கொண்டு வந்து இந்த குடும்பத்துக்காக கொடுத்துருக்கலாம். கடைசியில ஒரு துளி விஷத்தை கொட்டின மாதிரி பண்ணிட்டானே. பால் கொடுத்தவங்கிறதுனால விஷத்தை கொட்டினதை மறக்காம முடியும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. விஷம்னு நீங்க தான் சொல்றீங்க. அது விஷம் இல்லைன்னு நிரூபிப்பேன்னு சொல்லிதான் சத்யா வெளியே போயிருக்கா. அவர் செஞ்சது குற்றம்னு இன்னும் நிரூபணம் ஆகல. நாம எல்லாம் அசிங்கப்பட்டோமே, அதை மறக்க முடியுமா? நடு வீட்டுல வந்து அந்த மூர்த்தி எவ்வளவு மானக்கேடா கேட்டு போனான். அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு வாரத்தை நம்மளால பதில் சொல்ல முடிஞ்சதா? இந்த வீட்டுல அவன் இருந்த நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. ஆனா அவன் முன்னாடியே நாம எல்லாரும் கூனி குறுகி நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சே, அதை மறந்துட்டியா? அவன் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தாராளமா வரட்டும். சரி மாமா, நீங்க நியாயமானவரு. நீங்க சொன்னா அது நிச்சயமா சரியாதான் இருக்கும். நான் ரெண்டே ரெண்டு கேள்வி கேக்குறேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சொந்த பந்தம் ஊர் உறவுன்னு அத்தனை பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம். வரவங்க எல்லாரும் ஒரு மகன் மட்டும் வரலன்னதும் என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது வந்து ஏதாவது சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்காக வெளியே அனுப்பிட்டோம்னு சொல்லதானே செய்வீங்க? வரவங்க எல்லாரும் விஷயம் தெரியாமையா வருவாங்க? எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சா தப்பு ஒண்ணு இல்ல. இவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான், அதனாலதான் எங்க அப்பா வெளியே அமிச்சிட்டாரு. சொன்னா அப்பா மேல மரியாதை கூடும். பெத்த பையன் தப்பு செஞ்சா மறக்கிற இந்த காலத்துல மகன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சதும் வெளியே அமிச்ச நியாயஸ்தர்னு அப்பாவ பெருமையா தான் பேசுவாங்க. அப்ப சத்யா சொன்ன மாதிரி பிரகாஷ் தப்பே செய்யலன்னு நிரூபிச்சுட்டா? பிரகாஷ் சரியா தான் இருந்திருக்காரு, சங்கீதா தான் பொய் சொல்லிட்டான் நிரூபிச்சிட்டான்னு வைங்க, அப்ப என்ன செய்வீங்க? ஒவ்வொரு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு எங்க வீட்டு பையன் தப்பு செய்யலன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னாலும் அவங்க அதை நம்புவாங்களா? இது பாவம் அம்மா. வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறத கூட நீங்க சரி பண்ணலாம், அது பெரிய விஷயமா மனசுல தங்காது. ஒருவேளை பிரகாஷ் தப்பு பண்ணலன்னா அவரை இந்த 60 கல்யாணத்துக்கு வரவிடாம பண்ணது கால காலத்துக்கும் உங்க மனசு உறுத்தாதா? தப்பு பண்ணாத பிள்ளைய அநியாயமா தண்டிச்சிட்டோமேன்னு மனசாட்சி உங்களை கேள்வி கேட்காதா? அவர் நிரூபிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 60 கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் தான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க மாமா. திலகா கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானதுங்க. அப்படி பிரகாஷ் நிரூபிச்சிட்டானா நம்மால அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாதுங்க. ஒருவேளை பிரகாஷ் நிரூபிக்கலைன்னா கூட அதுல என்ன நஷ்டமாயிட போது? 1000 பேர் கோயிலுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் வராங்க, அதுல ஒருத்தர் பிரகாஷ்னு நினைச்சிட்டா போச்சு. ஆனா தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சிட்டா இது எவ்வளவு பெரிய தண்டனையா போகுமாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்துட்டு போகட்டுங்க, என்ன இருந்தாலும் அவன் என்னோட மகங்க, அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். வீட்டுக்கு தானே அவன் வரக்கூடாது, கோயிலுக்கு வந்துட்டு போட்டுமே. சரி, நீங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு, வந்துட்டு போட்டும். எனக்கு என்னவோ அது சரியா படலப்பா. இல்லடா, கொலை குற்றவாளியா இருந்தாலும் சட்டம் அவனோட உரிமையை பறிக்கிறது இல்ல. பிரகாஷ் இந்த வீட்டு பிள்ளை, அவன் வந்துட்டு போட்டும், யாரும் அவனை தடுக்க வேண்டாம். மாமாவே மனசு மாதிரி வந்துட்டு போட்டோன்னு சொல்றப்போ நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நான் ஒன்னும் சொல்லல, அவன் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம். ஆனா நான் என் வாயால அவனை வான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் இருக்கேன், அத்தை இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம பண்ணுங்க. ஆனா ஒண்ணு திலகா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டேங்கிறதுனால நான் அவனை மன்னிச்சிட்டதா அர்த்தம் இல்ல, நீ அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்துட்டு போகட்டும்னு சொன்னதே பெரிய விஷயம் மாமா. அவர் தப்பு பண்ணல நிரூபிச்சு நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ள வருவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை நான் இப்பவே போன் பண்ணி சொல்றேன். எல்லாம் சீக்கிரமா சரியா போயிடும்க்கா. அவங்க யாரும் மாமாவை நம்பலனாலும் நாங்க நம்புறோம்க்கா. நிச்சயமா நீ உண்மையை நிரூபிச்சு அந்த குடும்பத்துல மகாராணி மாதிரி வாழ்க்கை நடத்த போற, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குக்கா. அந்த நம்பிக்கை தாண்டி எனக்கு இன்னும் பக்கபலமா இருக்கு.
மாமா நீங்க மனசு விட்டுறாதீங்க. அக்கா இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டா. என்னைய அப்பா அண்ணனுங்க தவிர யாருமே விட்டு கொடுக்கலையே. உங்க அப்பாவை நான் எவ்வளவு அவமானப்படுத்திருப்பேன். உங்களே நான் இன்சல்ட் பண்ணிருக்கேன். பணத்தை முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு அசிங்கமா பேசிட்டு வந்திருக்கேன். உங்க அம்மாவை நான் பேசாத பேச்சா எதையும் மனசுல வச்சுக்காம நாங்க தனியா நிக்கிறோம் தெரிஞ்சதும் ஓடோடி வந்திருக்கீங்க பாருங்க. இப்பதான் இந்த உறவோட அருமை எனக்கு புரியுது. நீங்க புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக கெட்டவராயிடுவீங்களா மாமா? கோவப்பட்டாலும் திட்டினாலும் நீங்க எவ்வளவு நல்லவர்னு எங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்துல யாரு உறவு யாரு பகன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பெத்தவங்களா இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் கஷ்டம் வந்தா கூட நிக்கிறது யாருன்னு இப்பதான் எனக்கே புரியுது. உங்களுக்கு நான் செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வருத்தப்படுறேன். பிரகாஷ், எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? நடந்ததெல்லாம் நல்லதுக்காக தான் நடந்ததுன்னு நினைச்சுக்கங்களேன். இத்தனை நாள் உங்களுக்கும் சத்யாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்துச்சு. இப்ப இந்த விஷயம்னால தான் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க. இதுக்காக தான் இவ்வளவு பேர் பழி உங்க மேல விழுந்துச்சுன்னு நினைச்சுக்கங்களேன். ஆமா, சத்யா எனக்கு எல்லாமே சுரேஷ். சத்யா மேல நம்பிக்கை வைக்கலன்னா நான் நிச்சயம் தோத்து போய் நின்னிருப்பேன். போராடுறதுக்கு கூட சக்தி இருந்திருக்காது. இந்த விஷயத்துலன்னு இல்ல, எல்லா விஷயத்திலயும் எனக்கு சப்போர்ட் சத்யா தான். என்னோட பலமும் சத்யா தான். இவ இருக்கிறப்போ நாங்க போராடி நிச்சயம் ஜெயிச்சிருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி, இதே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறீங்க? தாரணி, நீ லேசா வெளுத்த மாதிரி இருக்க. ஒழுங்கா சாப்பிடுறியா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன்க்கா. இது பாரு, வைட்டமின்ஸ்க்கும் மினரல்ஸ்க்கும் மாத்திரை சாப்பிட வேண்டாம். அதுக்கு தேவையான பழம் காய்கறின்னு சாப்பிடு, அதுவே போதும். எல்லா மினரல்ஸும் கிடைச்சிரும். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடு, பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடு. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிக்கா. தர்ணி, அதே மாதிரி மனசை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோ. குழந்தை வயிற்றுக்குள்ள தானே இருக்குன்னு நினைக்காத. வயிற்றுல கருவா இருந்தாலும் அதுக்கும் காது கேட்கும். அதனால இப்ப இருந்தே அதுகிட்ட அப்பப்ப பேசு. நல்ல மியூசிக் கேளு. ஒரு கழிச்சு தான் படுக்கணும். படுத்து எந்திரிக்கிறப்ப பட்டுன்னு எந்திரிக்காத. என்ன அத நல்லா சொல்லு சத்யா. எதுக்கு எடுத்தாலும் படக்குன்னு படுக்கிறது, படக்குன்னு எந்திரிக்கிறது, எல்லாத்துக்கும் அவசரம். என்ன தாரணி இது? அக்கா, பழக்க தோஷம்க்கா. மாத்திக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மாறணும் தாரணி. நமக்குள்ள ஒரு உயிர் உருவானதுக்கு அப்புறம் அதுதான் நம்ம உலகமே. அதுக்காக நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். சரி, வாக்கிங் தான் போறதானே? அது மட்டும் கரெக்டா போயிடுறா. செத்து பொழைக்கிறதா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிரசவம் மறு ஜென்மம். பொண்ணா இருந்தனே தாயா மாறுற தருணம் அதுதான். நல்லபடியா உனக்கு குழந்தை பொறுக்கட்டும். கூடிய சீக்கிரம் என்னையும் இவரையும் பெரியம்மா பெரியப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல ஓடி ஆடுறதுக்கு ஒரு குட்டி வேணும். அதுதான் என்னோட ஆசையே. சரி, ரெண்டு பேரும் இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சத்யா, எதுவாக இருந்தாலும் நேரப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். தேவையில்லாத நேரத்தில் டீ காஃபி கூட நிறுத்தியாச்சு. இவளுக்காக நானும் நிறுத்திட்டேன். சரி, நாங்கள் கிளம்புறோம். ரெண்டு பேரும் முடிஞ்சா வீட்டுக்கு வாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். சரி, பார்க்கலாம். சரி, வரேங்க்கா. வரேன் மாமா. சரி, போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வா. இத்தினோண்டு வாண்டு மாதிரி இருந்தா விவரமே பத்தாதுன்னு நினைப்பேன். எத்தனை கஷ்டத்தை தாண்டி இப்ப தாயாவும் ஆக போறா. அவளை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னாச்சுங்க? தாரணிக்கு நீ வரிசையா அட்வைஸா கொடுத்துக்கிட்டு இருந்தியே, அதை பார்த்தது எனக்கு பிரமிப்பாடுச்ச. மனசுக்குள்ள என்னென்னவோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுவா? நம்ம மகவ வயதுல சுமந்துப்போ தேடி தேடி படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தாங்க இதெல்லாம். எல்லா கனவும் தான் கலைஞ்சிருச்சு. நெட்ல தேடி தேடி படிச்சது மகா தங்கலனாலும் படிச்சதெல்லாம் அப்படியே மனசுல தங்கிருச்சு. மகா மகான்னு நீங்க தான் அவ்வளவு பிரியத்தோட இருந்தீங்க. இப்ப வரைக்கும் உங்க கனவு கழிச்சு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருக்குங்க. மகா பணம் என்ன சத்யா இருக்காளே, அது போதும் எனக்கு. இல்லைங்க, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்நேரம் மகாக்கு 2 வயசு ஆயிருக்கும். மகாவை பறி கொடுத்ததுனாலயோ என்னவோ இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தங்க மாட்டேங்குது. ஆ ஆ ஆ ஆ
நடந்ததுக்கு நீ எந்த வகையிலையும் பொறுப்பில்ல. ஆனா அதை வச்சு நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தின, டைவர்ஸ் வரைக்கும் போனனே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா அது. உன் தங்கச்சிக்கு எவ்வளவு விஷயம் சொல்றேன்னா, உன் மனசுக்குள்ள ஆசை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். எதையுமே மதிக்காம ரிப்போர்ட் மாறினது கூட உன்ன குறை சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க. கொஞ்சம் இல்ல, முழு தப்பு என்னோடதுதான். இப்படியே மாத்தி மாத்தி நான் தான் தப்பு பண்ண ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? விடுங்க, பரவாயில்ல. திலகாணிதான், சொல்லுங்க. நீ பிரகாஷ், மாமா அத்தைக்கு 60 கல்யாணம் வச்சிருக்கு. நாளைக்கு நம்ம 3வது தெருவுல இருக்கிற கோயில வச்சு நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நாளைக்கு அம்மா அப்பாக்கு 60 கல்யாணம் வச்சிருக்காங்களா? நம்மளும் வரலாமான்னு கேளுங்க அண்ணி. தாராளமா வரலாம். நீங்க ரெண்டு பேரும் கட்டாயமா வரணும்னு தான் நான் இப்ப போன் பண்றேன். ஆனா அண்ணி, வந்த அப்பாவுக்கும் பிடிக்காது, குமாருக்கும் பிடிக்காது, ராஜுவை பத்தி கேட்கவே வேண்டாம். அதெல்லாம் எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டேன். எல்லாரும் உங்களை வரலான்னு சொல்லிட்டாங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கட்டாயமா வரீங்க. மாமா அத்தை கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறீங்க. கட்டாயம் வரோண்ணி. பிரகாஷ், வாக்கு கொடுத்துருக்க, கட்டாயமா வந்துடணும். சத்யா கிட்ட சொல்லிடு. சரி, வச்சிடுறேன். நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்க. ஆசீர்வாதம் வாங்கினா பெரிய புண்ணியம். என்ன நடக்க போதுன்னு தெரியல, ஆனா வரேன்னு சொல்லிட்டேன். பாப்போம். என்னப்பா இது, முகூர்த்த நேரத்துக்குள்ள கோயிலுக்கு போவானமா? இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா பண்ணா 60 கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. இப்படி ஆளுக்கு ஒரு மூலை எல்லாரும் பிரிஞ்சிருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப தேவையா? என்ன பாது, இப்ப போய் பெரிய குண்ட தூக்கி போடுறீங்க. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, இந்நேரம் எல்லாரும் கோயிலுக்கு வந்திருப்பாங்கப்பா. இந்த நேரத்துல மனசு சரியில்லை, இதெல்லாம் தேவையான்னு கேட்டா என்ன பார்த்தோம்? மாமா, நீங்க சொன்ன மாதிரி தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிராண்டா வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அப்படித்தானே நடத்துறோம்? சிம்பிளா கோயில வச்சு பண்ண சொன்னீங்க, அந்த மாதிரி கோயில தானே ஏற்பாடு பண்ணிருக்கு? இந்த நேரத்துல வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாமா? மனசு ஒப்பல திலகா, இவன் ஒரு தனி மரமா நிக்கிறான். பிரகாஷும் சத்யாவும் இந்த வீட்டுல இல்ல. அவன் தப்பு பண்ணினான்னு நான் தான் அவனை வெளியில அனுப்பிச்சேன். இருந்தாலும் சந்தோஷமே இல்லாத ஒரு மனநிலையில இந்த 60 கல்யாணம் எங்களுக்கு தேவையா? ஆமாப்பா, நானும் இப்பதான் உடம்பு தேறி வந்திருக்கேன். ஆஸ்பத்திரில இருந்து வந்த மறுநாளே 60 கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லா இருக்காதுப்பா. என்னப்பா அது, எல்லாரும் கோயில காத்துட்டு இருப்பாங்கப்பா. இந்த நேரத்துல 60 கல்யாணத்தை கேன்சல் பண்ணா அசிங்கமாயிடாதப்பா. சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? பிரகாஷ் போனாங்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இருக்கப்பா? ஏன்பா, அவன் தப்பு செஞ்சான், அதுக்கு நீங்க தானே அவனை வெளில அனுப்புனீங்க. அது அவனுக்கு கொடுத்த தண்டனை தானே நினைச்சீங்க? இப்போ உங்க பாசம் நியாயத்தை மறக்க சொல்லுதாப்பா? இல்லடா, இந்த நிலைமையில இது தேவையான்னு தான் யோசனை பண்றேன். அப்படி ஒண்ணு நிலைமை மோசமாயிடலப்பா. பிரகாஷும் சத்யாவும் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களுக்காக நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துதான் ஆகணும். ஏம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறம் 60 கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குமா? இதனால உங்க மேல பட்ட கந்திருஷ்டி எல்லாம் போயிடும். ஆயுஸ் கூடும்மா, இத சிறப்பா நிறைவா செஞ்சு முடிச்சாதான் நல்லதுமா. மாமா, பிரகாஷ் இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் வெளியே போயிருக்காரு, ஆனா ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வருவாரு. நேத்து நைட்டே அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், கண்டிப்பா வருவாங்க. உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த குறை உங்களுக்கு வேண்டாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க யாரும் பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும். என்னப்பா அது, எங்க ஆசைக்காக தானே இதெல்லாம் பண்ணி வைக்கிறோம். இப்ப நீங்க வரலன்னு சொன்னா எப்படிப்பா? கிளம்புங்கப்பா பிளீஸ். சரிடா ஜானகி, வா கிளம்பலாம். Mm-hmm.
கூடவே இந்த தோடு நெக்லஸ் எல்லாம் போட்டு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கக்கா. குமார் மாமா மட்டும் இப்ப உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, ஏண்டா டைவர்ஸ் பண்ணும்னு நிச்சயமா வருத்தப்படுவாருக்கா. எவ்வளவு அழகு இருந்தோம் என்ன, எல்லாம் இந்த நம்பி மாதிரி ஆளுங்க தான் ரசிக்கிறானுங்க. என் வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் கண்ணிலேயே பட மாட்டேங்குது. ஆமாக்கா, அந்த நம்பி மட்டும் இப்ப உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு ஒத்த கால நிப்பாங்கா. நல்ல நேரத்துல அவனை ஏண்டி ஞாபகப்படுத்துற. சரி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு அக்கா? சூப்பரா இருக்குக்கா. அக்கா இங்க பாரு, ஓ நகை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. ஓ ராஜு, சொல்லு ராஜு. அண்ணி, இங்க கோயில்ல ஏற்பாடு ஜோரா போயிட்டு இருக்கு, நீங்க கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்பிட்டே இருக்கோம் ராஜு. அண்ணி, இந்த 60th கல்யாணத்துல நீங்க தான் ஹீரோயின். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நீங்க தான் வளைய வரணும். எல்லா பசங்களும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம அப்படியே புழுகணும். நீங்க வாங்க அண்ணி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்துடுற ராஜு, ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுற. ஓகே அண்ணி. அந்த ஃபங்க்ஷன்லயே நான் தான் ஹீரோயின் மாதிரி நிக்கணுமா? ரொம்ப பாசத்தை பொழியறான். சும்மாவாக்கா, கிள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல கொட்டியில கொடுத்துருக்க. வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்க வேண்டாமா என்ன? அப்படி இல்ல வினு, அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நினைச்சு அந்த பிரகாஷும் சத்யாவும் இப்ப குப்ப மாதிரி வெளியில கிடக்குறாங்க. எப்பவுமே அவங்களுக்கு கெடுதலும் துரோகமும் செஞ்சன்னா, இப்ப விஐபி மரியாதையோட உள்ள போறேன். எப்படி இருக்கு? அதான் எங்க அக்காவோட சாமர்த்தியம். அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்க்கா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ ராஜ மரியாதையோட உள்ள போகணும். அந்த பிரகாஷ வெளியே நின்று உன்னை வேடிக்கை பார்க்கணும். அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கணும்க்கா. அதுவும் நடக்கும் தான் நினைக்கிறேன். என்னதான் துரத்தினாலும் நாய் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே வரும். அது மாதிரி துரத்தி அடிச்சாலும் அந்த பிரகாஷ் அங்கதான் வருவான். ராஜு என் வீட்டுக்காரும் சேர்ந்து அவனை அசிங்கப்படுத்தி துரத்தி அடிப்பாங்க. உன் ஆசை நிச்சயம் நிறைவேறும். எப்படியோ கா, நடந்தா சரி. சரி வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். வாக்கா. எனக்கு தெரியும், அதான் என்ன டாலிங், நான் வரேன்னு தெரியாமலே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்க. இந்த பட்டுப்புடவை நகையில கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க.
பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். கல்யாணத்துக்கு தான் போறேன், ஆனா இது மத்தவங்க கல்யாணம். மத்தவங்க கல்யாணமா? யாருக்கு? சிதம்பரம் ஜானகி கல்யாணத்துக்கு. ஜெய்ஹிந்த் விலாஸ் சிதம்பரம் ஜானகியா? ஏய், இப்படி மொட்டையா சொன்ன எப்படி வேணும் பாரு. நம்பி அவங்க தானோ நினைக்கிறாரு. என்ன நம்பி, இத்தனை வயசுக்கு மேல அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா? ஆனா அவங்க பேரை தானே வினோ சொல்றா. அதே பேர்ல இருக்கிற நம்ம ஸ்டாஃப் ஒருத்தரோட கல்யாணம், அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். நீங்க உள்ள வாங்க நம்பி. நோ, நான் வர மாட்டேன். வர மாட்டீங்களா? ஏ, இத்தனை நாள் கழிச்சு அதுவும் ஜெயில இருந்து நான் திரும்பி வந்திருக்கேன். முன்ன மாதிரி வீட்டுல யாரும் பொம்பளைங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்பதான் ஒண்ணுக்கு ரெண்டு லேடிஸ் இருக்கீங்கல்ல, ஒரு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டா தான் நான் வருவேன். அவ்வளவுதானே? வினோ, போய் ஆரத்தி ரெடி பண்ணு. ஓகே அக்கா. நீங்க வாங்க நம்பி. ஏன் டாலிங் இருக்கும்போது நீ எதுக்கு ஆர்த்தி எடுக்கிற? டாலிங் எடு. இந்த பக்கம் வாங்க. வாவ், நாசமா போட. உள்ள போங்க. என்னக்கா இது, இவன் வேற வந்துட்டான். இவன் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா இங்க வந்து நிக்கிறான். இவனுக்குள்ள ஆரத்தி ஒரு கேடு. என்ன நம்பி, உங்க வீடுதான் என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நான் போனப்ப எப்படி வச்சிருந்தனோ அதே மாதிரி நீட்டா வச்சிருக்கேன் டாலிங். இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் எவ்வளவு லக்கின்னு பாத்தீங்களா சார்? நான் இல்லாதப்போ என் வீடு பிசினஸ் எல்லாத்தையுமே ஒத்த மனுஷியா நின்னு நிர்வாகம் பண்ணிருக்கா என் காய் டாலிங். ரிலீஷ் இஸ் கிரேட் சார். உங்க வேலு கூட உங்க எவ்வளவு படுபட்டாங்க தெரியுமா? ஷி ரியலி கேர்ஸ் ஃபார் யூ. அதான் சார், காய் டாலிங் கிட்ட வெறும் அழகு மட்டும் இல்ல, அறிவு, நிர்வாக திறமை, முடிவெடுக்கிற தைரியம், போல்டா போராடுற குணம் எல்லாமே இருக்கு. அந்த காரணங்களுக்காக தான் நான் காய் டாலிங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரியலி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்பி சார். தேங்க்ஸ். ப்ளீஸ் உட்காருங்க. வினோ, செக் புக் எடுத்துட்டு வா. பேனர்ஜி சார், கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புவேன், கட்டாயம் வந்தாகணும். ஆனா அதுக்கு தனியா ஃபீஸ் எதுவும் கேட்க கூடாது. நீங்க செஞ்சது மிகப்பெரிய உதவி. உள்ளேயே இருந்துருவணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்துதான் கேஸ உடச்சு என்ன வெளியெடுத்தீங்க. உங்களுக்கான ஃபீஸ். பை மிஸ்டேக் நீங்க அதிகமா அமௌண்ட் போட்டுருக்கீங்க. அது மிஸ்டேக் இல்ல, என்னோட நன்றி. உங்க வேலைகளுக்காக நானே முன் வந்து கொடுக்கறது. தயவு செஞ்சு ஏத்துக்கங்க. ஷூர் சார், ஐ அம் ரியலி ஹாப்பி சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். கிளம்புறேன் மேடம். ஓகே. அம்மா, எங்க இந்த வெண்ணியை காணும்? நேத்தே அக்கௌண்ட்ஸ் கொண்டு வரான்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு போனா அப்புறம் வரவே இல்ல. அத என்கிட்ட சொன்னாரு நம்பி. அது வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக நான் தான் அவர் அனுப்பியிருக்கேன்.
அதான் நீங்களே வந்துட்டீங்கல்ல, எங்கேயே வச்சு அக்கௌண்ட்ஸ பாத்துட்டா போச்சு. அதுவும் சரிதான். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் உங்ககிட்ட ரொமான்ஸா பேசலானா? இப்படி நீ கல்யாணத்துக்கு கிளம்புறீட்டாலே, இது நியாயமா இருக்கா? ஏன் நீ மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போக கூடாதா? நோ, பெரிய மனுஷங்க வீட்டு கல்யாணத்துக்கு வேணா நாம போகாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வர்க்கர்ஸ் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நாம வரோம்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா போய்தான் ஆகணும். நாம வருவோம்னு நினைச்சு அவங்க எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? போகலன்னா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆகாதா? இதான் இங்கதான் உன்னோட பிசினஸ் மைண்ட் வேலை செய்துட்டாலே. இப்படி செஞ்சாதான் லேபர்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை வாங்கலாம், அவங்களும் சந்தோஷமா வேலை பார்ப்பாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் ரிலாக்ஸ்டா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். போயிட்டு வரேன். பை டார்லிங். சனிய வந்து சேர்ந்துட்டான். இன்னும் என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கணுமோ. அங்க ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க, என் நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. என் மாமா வீட்டு ஆளுங்களையும் கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க பாருங்க, நல்ல விஷயம். இந்த அளவுக்கு மாறி இருக்காங்களே, அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள ஒதுக்காம கூப்பிட்டுருக்காங்க பாருங்க, இதுதாங்க நல்ல அறிகுறி. நாம நம்ம குடும்பத்துல இருந்து பெரியலங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாம மறுபடியும் ஒண்ணு சேருவோம். அதுக்கு இதாங்க முதல் படி. என்னாச்சுங்க, ரெடி ஆகலையா? எனக்கு மனசு இல்ல, வேண்டான்னு தோணுது. நாம அங்க போக வேண்டாம். ஏங்க இப்படி பேசுறீங்க? 60 கல்யாணத்து அன்னைக்கு பெத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய புண்ணியம், அதை விட்டு கொடுக்கலாமா? எனக்கும் போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் சங்கடமாவே இருக்கு. அங்க போய் எதாவது அசிங்கப்பட்டுருவோமோன்னு தோணுது. ஃபங்க்ஷன் நல்லபடி நடக்க வேண்டிய இடத்துல நம்ம போய் அங்க பிரச்சனையாகி இதெல்லாம் எதுக்கு? நிச்சயமா ராஜுவும் குமாரும் இதுக்கு மனசார ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதெல்லாம் இல்லைங்க, திலக கதை சொன்னாங்கல்ல, எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு. இதுக்கு மேல என்ன யோசிக்கலாம் வேண்டாம். நிச்சயமா மாமா அனுமதி கொடுத்திருக்காருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. திலகானியோட வற்புறுத்தலுக்காக எங்க அப்பா வேண்டா வெறுப்பா வர சொல்லிருப்பாரு. அங்க போனா அந்த இடத்துல யாரும் நம்மள சந்தோஷமா வரவேற்க மாட்டாங்க. நம்மள ஒரு சொந்தக்காரனா கூட ராஜு பார்க்க மாட்டான். நம்மளோட வீட்டு விசேஷத்துக்கு நாமளே வேண்டா விருந்தாளி மாதிரி நிக்க வேண்டியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டிய இடத்துல நம்மளால சங்கடமோ பிரச்சனையோ வேண்டான்னு தோணுது. அதனாலதான் சொல்றேன், நம்ம போக வேண்டாம். எதுக்கு எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குறீங்க? நாம போறதுனால ஒரு நல்லது நடக்கும்னு நினைப்போம். எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு டென்ஷன் தான் ஆகுது. அங்க நம்மள எதிரியா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. போனா பிரச்சனை தான் வரும். அதனாலதான் சொல்றேன், வேண்டாம். ராஜு எப்படியும் மூர்த்தி அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் கூப்பிட்டுருப்பான். அவங்களா வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு யோசி. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சங்கடம். உங்க அம்மா கூட அஞ்சலி வேற வருவா, இதெல்லாம் சந்திக்கணுமா? சத்யா வாங்க மாமா. வாங்க. போலாமா? எல்லாரும் ஒன்னா போலான் தான் ஆட்டோல வந்தேன், நீங்க ரெடினா போலாம். சார் உட்காருங்க. உட்காருங்க மாமா. என்னாச்சு சத்யா? இல்ல மாமா, இவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. அங்க மூர்த்தி அண்ணாலாம் வருவாங்க, அதனால வரமாட்டேங்கிறாரு. தம்பி அதெல்லாம் யோசிக்க கூடாது. நல்லது நடக்கிற இடத்துல நாம கட்டாயம் இருக்கணும். உங்க அப்பா அம்மாவை திலகா என்ன சொல்லி சம்மதிக்க வச்சிருக்கா? நாளை பின்ன நீங்க உண்மையை நிரூபிச்சிட்டா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல இவங்களை இல்லாம பண்ணிட்டோமேன்ற உறுத்தல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் சம்மதிக்க வச்சிருக்கா. வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்ன மனுஷன் பரவாயில்ல வரட்டும்னு சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்லுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. மத்தவங்களை நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்க. மத்தவங்களை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க போகலன்னா அது உங்க அப்பாவோட கோபத்தை அதிகமாக்கிடாதா?
நாம வரட்டும்னு சொல்லியும் அவன் வராம போயிட்டானே நினைக்க மாட்டாரு. அது நிரந்தரமான பிரிவுக்கு வழி வகுத்துரும். மாமா சொல்றதும் கரெக்ட் தானுங்க. நீங்க வருவீங்கன்னு அத்தையும் மாமாவும் எதிர்பார்ப்பாங்க. நாம அதை பொய்யாக்கிட கூடாதுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது ரொம்ப கிராண்டா நடந்திருக்க வேண்டிய ஃபங்க்ஷன். என் தலை எழுத்த பாருங்க. நான் நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு நானே மூணாவது மனுஷன் மாதிரி போறேன். பொதுவா அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்லது நடத்தி பார்க்கணும், நல்லா வச்சுக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. ஆனா என் துரதிருஷ்டம் இப்படி ஆயிப்போச்சு. அதை நினைக்க நினைக்க இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. எல்லாம் சரியாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாமே. உங்க அப்பாவும் நீங்களும் நிரந்தரமா சேராமலா போக போறீங்க, நம்பிக்கையோட இருங்க. எங்க அப்பா மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. எந்த நிலைமையிலையும் தன்னுடைய கொள்கையை சமரசம் பண்ணிக்க மாட்டார. எங்க அம்மா பாவம், எல்லார் மேலையும் பாசா இருந்தாலும் அப்பாவோட கொள்கைக்கு விரோதமா ஒரு நாளும் நடந்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்னால இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அத நினைச்சதான் மனசே ஆறல. எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. அவர் மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையும் பாசத்தையும் அவரே புரிஞ்சுக்கிற நிலைமை வரும். நல்லவங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும், ஆனா அதுல இருந்து நிச்சயம் மீண்டுடுவீங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, புறப்படுங்க. உங்க அப்பாவும் உங்களை மனசு வந்து வெளியில போக சொல்லியிருக்க மாட்டாரு. இது உங்க அப்பா உங்களுக்கு வச்ச அக்னி பரீட்சை. நீங்க இதுல இருந்து சுத்தமானவரா வெளியில வருவீங்க. வரணும். சாட்சியும் சந்தர்ப்பமும் எதிரா இருந்ததுனால அவர் நம்பிட்டாரு, அவ்வளவுதான். அங்க போய் பிரச்சனை ஆயிடுச்சுனா என்ன பண்றது? ஆகாது. உங்க அப்பா ஆக விடவும் மாட்டாரு. உங்க அப்பா சம்மதம்னு சொல்லிட்டாருல, அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை பண்றதுக்கு யாரு வர முடியும்? ஒருவேளை ராஜுவோ குமாரோ ஏதாவது பேசினாலும் பெரிய மனுஷன் நான் இருக்கேன், நான் முன்னாடி நின்னு பேசுறேன். அங்க எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உஷாராணி மேடமும் வராங்க, நாங்க ரெண்டு பேரும் பேச மாட்டோமா, சரி பண்ண மாட்டோமா? சம்பூர்ணமும் இருக்காப்பா அந்த இடத்துல. உங்களை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. நீங்க ஒத்தையா நிக்கிறதா ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க. நமக்கு அங்க ஒரு பெரிய சப்போர்ட்டா திலகாக்கா இருக்காங்க. சம்மதம் வாங்கினதே அவங்க தானே. அப்படியே பிரச்சனை வந்தாதான் என்ன? வர சொந்த பந்தங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதா? எது நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட நல்லபடியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். சத்யா, பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிடுமா? தம்பி, ஒருவேளை ராஜு ஏதாவது வார்த்தையை விட்டா நீங்க அதை காதுல போட்டுக்காதீங்க. ரெண்டு வார்த்தை பேசினா பேசிட்டு போறாரு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க சமாதானமா இருங்க. இந்த நல்ல நாள்ல உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அது மட்டும்தான் முக்கியம்ப்பா. அது முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம். ரெடியாங்க, போலாம். நீங்க உட்காருங்க மாமா. நீங்க உள்ளே வாங்க,
என் வீட்டுக்காரன் நடந்துக்கிறத மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா, நீ கூப்பிட்டு எனக்கு அதுவே போதும். என்னங்க இது, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் வான்னு சொல்றதுன்னு முறை, ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் வேலை பார்ப்போ. வணக்கம் சம்பந்தி. அண்ணா, அபிஷேகம் நடக்க போகுது, வாங்க. டேய், அபிஷேகம் நடக்க போகுது, வாடா. டேய், நீ போடா. ஒரு முக்கியமான விஐபி வராங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் உள்ள வரப்போ. அப்படியா இருந்த விஐபி வருவாங்க, அப்ப பாரு. ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, அதுக்கு யார் யாரை கூப்பிடணும்னு தராதரம் இல்ல. இது என் அப்பா அம்மாக்கு 60 கல்யாணம் நடக்கிற இடம். இந்த இடத்துல அவ காலடி பட்டா கூட அசிங்கம். மரியாதை அவளை போக சொல்றா. ஓஹோ, அவங்க உனக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? எனக்கு எனப்போ என்னமோ, நீ மட்டும்தான் அவங்களுக்கு ஹோல்சேல் ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நடக்கிறது என் அப்பா அம்மாவோட 60 கல்யாணம். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இவங்க என்னோட அண்ணி, இங்க வரதுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க வாங்க. நீ டேய் திருப்பிய மாட்டேடா. டேய் சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் அவளை கூட்டு போற? டேய் என்னப்பா இதெல்லாம்? மேடம், உங்களுக்கு தெரியாதது இல்ல, இவ எங்க குடும்பத்தையே கெடுத்தவ. இவ வரவே வேணாம், துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் இவன் மூலமா உள்ள வரணும்னு பாக்குறா. என்ன நடந்தாலும் இவளை உள்ள விட கூடாது. இந்த பாருறா, அண்ணனுக்கு அப்புறம் தான் அண்ணி. நானே இவளை வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு இவளுக்கு என்னடா உறவு இருக்கு? சரிடா, உறவே இல்லாம போட்டோம். ஆனா இவங்க முதலாளி, இது நான் முன்னாடி நின்று நடத்துற விசேஷம். உன் கூட வேலை பாக்குறவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கூப்பிட்டல, அதே மாதிரி தான் என் கூட வேலை பாக்குறவங்க என் முதலாளி ஏன் நான் கூப்பிட்டுருக்கேன். தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. நீங்க வாங்க. நீ டேய் நில்றா, போயிடுவாளாவ? போயிடுவாடி, நீ என்ன மீறி உள்ள போயிடுவே. நீ நிறுத்துங்கண்ணே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க உங்களுக்கு வேணா வேண்டாதவங்க இருக்கலாம், ஆனா எனக்கும் ராஜனனுக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க தெரியுமா? பிசினஸே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான ஒரு நிலைமை வந்தப்போ என்னையும் என் புருஷனையும் கை தூக்கி விட்டவங்க இவங்க. ராஜு அண்ணன் சார்பில் மட்டும் இல்ல, ஏன் சார்பிலையும் இவங்க வருவாங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, இவளை உள்ள விட மாட்டேன். என்ன குமார் இது, நல்லது நடக்கிற நேரத்துல எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? ராஜு கூப்பிட்டு தானே வந்திருக்காங்க, வந்தவங்களை இப்படி பண்றது நல்லாவா இருக்கு? குமார், நீங்க என்ன வெறுத்துட்டீங்கதான், டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க தான், அதுக்காக என் அத்த மாமா மேல எனக்கு பாசம் இருக்க கூடாதா? நான் கெட்டவளாவே இருக்கட்டும், அவங்க நல்லவங்க தானே, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க என்ன அவமானப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அத்த மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போயிடுறேன். என்னடி உன் டிராமா, இங்க யாரும் நம்ப மாட்டாங்க, போடி வெளிய. மாமா, நல்லது நடக்கிற நேரத்துல எதுக்கு நல்லது நடக்கிற நேரத்துல கண்டதை உள்ள வரக்கூடாதுதான் சண்டை போடுறேன். இங்க பாருங்க அண்ணன், உங்களுக்கு இருக்கிற உரிமைதான் எனக்கும் ராஜ அண்ணனுக்கும் இருக்கு. நாங்க கூப்பிட்டு தானே இவங்க வந்திருக்காங்க, இவங்க வர வேண்டாம்னு நீங்க சொல்ல முடியாது. உனக்கு இவனுக்கு வேணா ஆதாயம் கிடைச்சிருக்கலாம், அதனால நீங்க பேசலாம், எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. ஓஹோ, அப்படியாடா, சரிடா, அப்படி இருக்கணும்டா. இந்த விசேஷம் நடக்கிறதுக்கு யார் தரும காரணம்? தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணி இத்தனை ஏற்பாடு பண்ணிருக்கேனே, இது யாரோட பணம்? எங்க அண்ணியோட பணம்டா. வெளியனுப்புவாங்க, அத நான் வேடிக்கை பார்க்கணுமா? அது தேவையில்லை. அப்பா அம்மாவோட 60 கல்யாணம் முடிச்சுட்டு எல்லா ஆசீர்வாதம் தலையில டங்குன்னு கூட்டிக்கிட்டோம், நமக்கு இங்க வேலை இல்லக்கா, வா போலாம். அடச்சே ராஜு, அவளோட கேடு கிட்ட பணத்தை வச்சுதான் இந்த 60 கல்யாணத்தை நீ நடத்துறேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிருப்பேன்.
அவ பணத்தை அவ மூஞ்சில வெட்டி எறிவேனே ஒழிய இந்த நாசமா போனவள உள்ள விட மாட்டேன். அப்ப இங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேலையே இல்லடா. போடா பாத்துலக்கா. அப்பா சொல்லுங்க ராஜு. அக்கா இப்ப என்னக்கா நடக்கும்? வெயிட் பண்ணு, நடக்கிறத பாப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.